கணவர் உடலை அடக்கம் செய்ய வந்த இடத்தில் குழந்தைகளுடன் தவித்த பெண். உதவிய ஆட்சியர். கணவர் உடலை அடக்கம் செய்ய மதுரை வந்த இடத்தில் ஒரு மாதமாக போதிய உணவின்றி சொந்த ஊர் செல்ல முடியாமல் குழந்தைகளுடன் தவித்த பெண். ஆட்சியர் உத்தரவால் கார் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. கோவை சூலூர் வாகரையாம்பாளையம் பள்ளக்கோரையில் வசித்து வந்த அஞ்சலி தேவி என்ற பெண்ணின் கணவர் முனீஸ்வரன் நெஞ்சு வழியால் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி உயிரிழந்திருக்கார். அவரது விருப்பப்படி அவரது சொந்த ஊரான மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள காடுப்பட்டி கிராமத்தில் உடலை அடக்கம் செய்தார் அஞ்சலி தேவி. பின்னர் ஊர் திரும்ப முடியாமல் கை குழந்தைகள் உட்பட 3 குழந்தைகளுடன் கணவரின் சகோதரின் வீட்டில் தங்கியிருந்திருக்காங்க. அவரது வீட்டிலும் வறுமை தலைவிரித்து அடியதால் சொந்த ஊர் செல்ல நினைத்த அஞ்சலி தேவி ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரின் உதவியால் மாவட்ட ஆட்சியர் வினயை நேரில் சந்தித்து உதவி கோரியிருக்காங்க. அவரின் நிலையை அறிந்த ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து தேவையான அரிசி மளிகை பொருட்களை அளித்து சொந்த ஊருக்கு அஞ்சலி தேவியையும் குழந்தைகளையும் காரில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கலெக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய காமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.